நாளைக்கு நடக்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி குறித்த பல விதமான செய்திகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க கொடி அறிமுகம் அதை பற்றி பேச போகிறார் திரு விஜய் அது மட்டும் இல்லாமல் மாநாடு குறித்தும் தகவல்களை வந்து பரிமாறிக்கொள்ளப் போகிறார் தன்னுடைய நிர்வாகிகளோடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப் போகிறார் அது மட்டும் இல்லாமல் நமக்கு கழிந்திருக்கக்கூடிய சில கூடுதல் தகவல்களோடு தான் இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம பார்க்க போகிறோம் முழுமையாக பாருங்கள் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம் உங்கள் ஃபோர்த் ஸ்டேர்ட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி கேள்விப்பட்டிருப்பீங்க நாளைக்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொடி ஏற்றம் அவங்க வந்து கொடி ஒடிவமைச்சு அந்த கொடியை ஏற்ற போகிறாங்க அவருடைய தலைவர் திரு விஜயினுடைய கரங்களால் இந்த நிகழ்வு காலையில் ஒரு ஒன்பதுலேருந்து பத்து மணிக்கு நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கொடியினுடைய சிறப்பாக என்ன இருக்கும் அப்படின்னு கேள்விப்படும் போது கொடியில் கட்டாயமாக ஒரு வாகை மலர் இடம்பெறப் போகிறது வாகை மலர் அப்படின்னு என்னென்னு உங்களுக்கே தெரியும் வாகை என்றால் வெற்றி என்று பொருள் விஜய் அப்படின்னாலும் வெற்றி அப்படிங்கிறதான் பொருள் எனவே விஜய் அவர்களுடைய கட்சியினுடைய கொடியில் வாகை அப்படிங்கிற மலர் இடம்பெறுவது வெற்றியை குறிக்கக்கூடியது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பேரிலே வெற்றி இருக்கிறது அதன் காரணமாக கொடியிலும் வாகை மலர் வைத்தோம் அப்படின்னா அது ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வாகை மலர் இடம்பெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுவும் வந்து பொருளாக இருக்கிறது உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தான் ஸோ அதுக்காக ஒரு ஒத்திகை பார்க்கும் விதமாக கொடி ஏற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஏற்றி பார்த்துருக்குறாங்க நேற்றோ முன்தினமோ ஸோ இப்படியான ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது கட்சிக்குள்ளே அடிப்படையில் விஜய் இஸ் ரெடி ஃபார் த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி இன்னுமே விஜய் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கவில்லை மக்களை சந்தித்து ஒரு பேசலை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை ஆனால் அதற்காகத்தான் ஒரு மாநாடு அப்படிங்கிறத அவர் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு இட் வில் பி ஆன் விழுப்புரம்ல தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க விக்ரமில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் கொடியை அறிமுகப்படுத்தி வைத்து விட்டு விஜய் நிகழ்த்த போகிற உரை அந்த உரையில் விஜய் அவர்கள் நம்முடைய தமிழக வெற்றி கழகம் அடுத்த கட்டமாக எப்படி பயணிக்கப் போகிறது அப்படின்னு பேச போகிறதா கட்சியின் நிர்வாகிகள் வந்து தகவல்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் இந்த நிகழ்வுக்கு ரொம்ப கட்டுப்பாடான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதாகவும் செல்ஃபோன்களை வெளியே வச்சுட்டு வந்துடணும் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் உள்ள அனுமதி இருக்கிறது இப்படியாக பல விஷயங்கள் வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு முழுமையாக அரசியலுக்கு தயாராகிவிட்டார் திரு விஜய் கடைசி படமாக எச் வினோத்தனுடைய இயக்கத்தில் நடிக்க போகிறாருன்னு சொல்கிறாங்க ஆனால் அதன் பிறகு கூட நடிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் சில பேரும் வந்து பேசுவதை பார்க்க முடிகிறது இதில் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறது நமக்கு கடைத்த தகவல் அப்படிங்கிறது இந்த முறை அதாவது முந்த முறைன்னு இல்லை முதல் முறையாக தமிழக வெற்றி கழகம் தேர்தல் எதிர்கொள்ளப் போகிறது அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரியும் ஆனால் கூட்டணி இல்லாமல் தான் இந்த கட்சி தன்னுடைய முதல் தேர்தல் சந்திக்கப் போகிறது அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு வெளியாகி இருக்கிறது இதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்லப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய ஆதரவாளர்கள் அவர்களுடைய தரப்பு நபர்கள்ட்ட நம்ம பல பேர்கிட்ட பேசி தகவல்களை வந்து சேகரிச்சிருந்தோம் எப்படி நீங்கள் வந்து எதிர்கொள்ள போகிறீங்க என்ன மாதிரி நுணுக்கங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒவ்வொரு கட்சிக்காரங்கள்ட்டையும் பேசுவோம் இல்லையா உங்களுடைய கட்சியினுடைய திட்டம் என்ன என்ன பிளான் பண்ணியிருக்கிறீங்க அலையன்ஸ் பிளான் என்னன்னு கேட்போம் இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து பேசும்போதோ அல்லது அந்த நபர்களோட நெருக்கமாகவர்கள்ட்ட நம்ம தொடர்பு கொண்டு பேசும்போதோ அவங்க சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான் கட்சிக்குள் எல்லோரிடமும் நிர்வாகிகளிடமும் முக்கியமான அவர்களிடமும் கட்சி எப்படிப்பட்ட முடிவை எடுக்கலாம் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு தனித்தனியாக கேட்டு விசாரித்திருக்கிறார் திரு விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் அவர்கள் பொலிட்டிக்கலாக வந்து தன்னை அணுகுவதற்கென்று ஒரு அணியை வச்சிருக்கிறார் எப்படிப்பட்ட செய்திகள் அவர் வந்து சேர வேண்டும் எப்படிப்பட்ட செய்திகள் நீங்கள் போட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அணி வச்சிருக்கிறாரு சினிமா தொடர்பாக பேசுவதுக்கு என்று ஒரு அணி வச்சிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க இந்த இரண்டில் அரசியல் தொடர்பான விவகாரங்களை பற்றி கட்சிக்குள் இருப்பவர்களிடம் முதல்ல நம்ம வந்து ஒரு கருத்தை கேட்கணும் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம தனியாக போகலாமா அல்லது கூட்டணியோடு போகலாமா அல்லது எப்படி இயங்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் மத்தியில் ஒரு கருத்தை கேட்டிருக்கிறார் அந்த கட்சியின் தலைவர் திரு விஜய் அவர்கள் அந்த கருத்தின் அடிப்படையில் முடிவுகள் எடுக்கிறாங்களா இல்லைங்கிறது ரெண்டாவது ஆனால் எங்கள்கிட்ட கருத்துக்களை கேட்டு பெற்றதையே நாங்கள் வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக கருதுகிறோம் இது ஒரு ஜனநாயக ரீதியிலான ஒரு அமைப்பாக திகழுது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமே இந்த நிகழ்வு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியாக கருத்தினை தெரிவித்தவர்கள் பெரும்பாலும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனித்துத்தான் போட்டியிட்டு ஆகணும் தனித்து போட்டியிட்டால் தான் நம்முடைய பலம் என்ன அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸை நம்ம தெரிவிக்க முடியும் அப்படி அவர்கள் அறியும் போது அவர்கள் தானாக நம்மோடு வந்து சேருவாங்க ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் சந்தித்து பேசினார் அப்படிங்கிறத வெளியில் வந்து திரு சிவான் அவர்கள் வந்து பல இடங்களில் பேசியிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இப்போ அவரோடு நாங்கள் கூட்டணிக்கு போகிறோம் அப்படின்னா அவரை முதலமைச்சராக அறிவிப்பதா வேட்பாளராக அறிவிப்பதா அல்லது எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் பல அறிவிப்பதா அப்படிங்கிற குழப்பம் தொண்டர்கள் மத்தியில் இருக்கும் நாங்கள் வந்து எங்கள் தலைவரே முதல்வராக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கோம் நாள்தோறும் உழைச்சிக்கிட்டு இருக்கோம் விஜய் அப்படிங்கிற ஒற்றை தலைமை ஏற்றுக்கொண்டு தான் எங்கள் தலைவர் ஏற்றுக்கொள்ளணுன்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு அந்த கட்சியினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் நினைப்பதாக தகவல்களை பகிர்ந்துக்கிட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி திரு சீமானவரோடு எங்களுக்கு வந்து செட் ஆகாதோ நாங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு சொல்றோமோ அந்த விஷயம் எல்லாருக்குமே பொருந்தும் அடுத்து விசிகாவுக்கும் பொருந்தும் காங்கிரஸுக்கும் பொருந்தும் நாங்கள் ஒருபோதும் அதே போல் அதிமுகவுக்கும் பொருந்தும் எங்களுடைய சித்தாந்த எதிரியாக நாங்கள் முதல்ல வைத்திருப்பது எங்களுக்கு யார் ஃபஸ்ட்டு அகெயின்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் பாரதிய ஜனதா கட்சியை தான் நாங்கள் எங்களுடைய சித்தாந்த எதிரியாக நாங்கள் வந்து சொல்ல விரும்புகிறோம் அதன் தான் ஸ்டேட்டில் நாங்கள் வந்து ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால நாங்கள் திமுகவை எதிர்க்கிறோம் ஏன்னா நாங்கள் ஒரு எதிர்கட்சியாக தான் செயல்பட முடியும் எனவே எங்களுக்கு சித்தாந்த எதிரி பாஜக தான் அடுத்த கட்டமாகத்தான் நாங்கள் திமுகவை வந்து எதிர்க்கிறோம் எனவே அதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் எங்களை யாரும் இயக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் கட்சிக்குள்ளேயே அதிகப்படியான கருத்து அப்படிங்கிறது தனித்து நிற்பது தான் நல்லது நமக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே நம்ம போகணுன்னாலும் இதுவரை அதிகாரத்தை சுவைக்காத கட்சிகளோடு நம்ம வேணால் கைகோர்க்கலாம் அதே சமயம் அவர்கள் நம்முடைய கட்சியினுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு இணக்கமாக பயணிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து பயணிக்கணும் அப்படிங்கிற கருத்தையும் நாங்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறோம் எனவே நாங்கள் வந்து ஒரு அரசியல் தெளிவோட அரசியல் கோட்பாட்டு புரிதலோடு தான் நாங்கள் வந்து கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க எங்களுடைய ஆட்டத்தை அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையோடு பேசுகிறாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் இன்னொரு பக்கம் அவங்களுடைய கட்சிக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு திங்கிங் இருக்குது அப்படிங்கிறத அவங்கள்ட்ட பேசும்போது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது உதாரணத்துக்கு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை கோடி பேர் மக்கள் இருப்பாங்க எட்டு கோடி பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஏழுலேருந்து எட்டு கோடி பேர் இருப்பாங்க அதில் ஒரு ஐந்து கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாலு கோடி பேர் தான் ஓட்டு போடுறாங்க இல்லை மூன்றரை கோடி பேர் தான் ஓட்டு போடுறாங்க மீதம் இருக்கக்கூடிய கால் கோடி மக்கள் ஓட்டு போடுவதே கிடையாது காரணம் அவர்கள் யாருக்குமே இந்த அமைப்பின் மீதும் இந்த அமைப்பிற்கூடாக போட்டியிட்டு கொண்டிருக்கிற நபர்கள் மீதும் நம்பிக்கையே கிடையாது இவங்களாம் ரொம்ப தவறான நபர்கள் அவங்க நினைக்கிறாங்க ஆனால் யாரெல்லாம் அப்படி விலகி இருக்கிறாங்களோ யாரெல்லாம் இந்த சிஸ்டம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களாதான் எங்களுடைய ஓட் பேங்க்கு அந்த ஒன்றரை கோடி ஒரு கோடி பேரில் கிட்டத்தட்ட எண்பதிலிருந்து தொண்ணூறு லட்சம் பேர் தமிழக வெற்றி தான் வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு ரொம்ப உறுதியாக நம்புகிறாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் எனவே நமக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிடுவதற்குத்தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது ஏன் அப்படின்னா விசிகாவோ நாம் தமிழர் கட்சியோ அல்லது வந்து மற்ற கட்சிகளோ யாருமே அங்கே போய் சேரக்கூடிய அளவிற்கான ஒரு பாண்டிங் எங்கேயுமே க்ரியேட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுன்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு பார்த்துக்கோங்க திமுக கூட்டணிக்குள்ளே இன்றைக்கி ரொம்ப இன்டாக்டாக இருக்கிற ஒரு பார்ட்டினா அது விசிகே தான் விசிகாவை தவிர்த்து விட்டு திமுகவோ திமுகவை தவிர்த்து விட்டு விசிகாவோ சிந்திக்கக்கூடிய இடத்துல கூட அவங்க கிடையாது கூட்டணிக்குள்ளே இருந்தாலுமே கூட ஒரு சில இடங்களில் இடித்தரைக்கும் வேலை செய்து கொண்டு திமுகவை அல்லது திமுகவுடைய ஆட்சியின் மீது களங்கம் ஏற்படும் போதெல்லாம் அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய இடங்களில் விசிக நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க எனவே இந்த ஆட்சிக்கு விசி கட்சி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்து பார்க்கப்படுகிறது அவருடைய ஓட் பேங்கும் ரொம்ப முக்கியமானதாக திமுக கருதுகிறது அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரைக்குமே இந்த கூட்டணி அப்படிங்கிறது உடைவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க அரசியல் திறனாய்வாளர்கள் இன்னொரு பக்கம் அதிமுக அவங்க கூட்டணி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த கூட்டணி அப்படிங்கிறது எப்படி இருக்க போதுங்கிறத பார்க்கணும் ஏன்னா பாமக இப்போ வந்து என்ன மாதிரி மூவ் எடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல இருபத்தி நாலில் பாஜகவோடு போயிருக்கிறாங்க இருபத்தி ஆறில் மீண்டும் அங்கே தான் போவாங்களா அல்லது அதிமுக பக்கம் வருவாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ ரெண்டாவது ஒரு அலையன்ஸு மூன்றாவதாக பாஜகவின் அண்ணாமலை தலைமையிலான ஒரு கூட்டணி அவங்க பாஜக தலைமையில் எத்தனை பேர் கூட வச்சுக்க போகிறாங்க அவங்க எப்படி செயல்பட போகிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கணும் நான்காவதாக நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட போகிறாங்க மீண்டும் கண்டிப்பாக கூட்டணி விற்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு நூறு சதவீதம் உறுதியாக சொல்ல முடியும் காரணம் என்ன அப்படின்னா அவங்க சேரலாம் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கிற ஒரே நபர் விஜய் தான் ஆனால் விஜய்னுடைய தரப்பில் இருந்தும் அதற்கான சிக்னல்ஸ் எதுவும் சரியாக வரல அவங்களோட போதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு தான் ரெண்டு பக்கமும் பேச பேசப்படுது ரீசண்டாக கூட திரு சீமான் அவர்கள் பல இடங்களில் பேசும்போது விஜய் குறித்தான கேள்வி கேட்கப்படும் போதெல்லாம் அது அவர் தான் எடுக்கணும் தம்பிக்கு எழுதமே முடிவு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு அப்போ என்ன என்ன சொல்ல என்ன பொருள் படுது அப்படின்னா விஜய் நிச்சயமாக அதுக்கான ரியாக்ஷன்ஸ் கொடுக்கல ஒரு பாசிட்டிவ் சிக்னல் விசேஷம் நடந்து வரலை அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது எனவே நான்காவதாக நாம் தமிழர் கட்சியும் தனிச்சு போட்டியிட போகிறாங்க ஸோ விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் ஐந்தாவது முனை ஸோ அவங்களும் வந்து தனிச்சு போட்டியிட போகிறாங்க அப்படின்னா இது ஒரு ஐந்து முனை போட்டியாக இருக்கும் இந்த ஐந்து முனை போட்டி அப்படிங்கிறது நிச்சயமாக தமிழ்நாட்டு காலத்தில் யாருக்கு சாதகமாக முடியும் அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர்கள் பல பேர் உதாரணத்துக்கு மணி சார் போன்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஐந்து முனை போட்டி போன்ற விஷயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி பாஜக விஜய் இப்படி ஐந்து முனை போட்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டே விஷயந்தான் ஒன்று டிஎம்கே இன்னொன்று ஆன்டி டிஎம்கே இதுதான் ரொம்ப இதுதான் ஓட் பேங்கோட ஒரு கால்குலேஷனை சொல்லுவாங்க ஸோ டிஎம்கே ஆளுங்கட்சியாக இருக்குது இப்போ டிஎம்கேனா ஒன்று அதிமுகவுக்கு போடலாம் அல்லது பாஜகவுக்கு போடலாம் சீமானுக்கு போடலாம் விஜய்க்கு போடலாம் இப்படின்னு ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ டிஎம்கே ஓட்டு எல்லாமே சதறப்போகுது அப்படி சதறி போகும்போது ரொம்ப லகுவாக ரொம்ப லாவகமாக ரொம்ப சாதாரணமாக திமுக வெற்றி வருவதற்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகமாக பிரகாசமாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க மூத்த பத்திரிக்கையாளர்கள் காரணம் என்னென்னா ஆன்டிங்கமன்ஸு இருந்தாலும் சரி மற்ற பிரச்சனைகளை நீங்கள் முன் வச்சாலுமே சரி எதிர்கட்சி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் வலிமையாக இருக்கணும் தலைமை மிக மிக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படியான ஒரு போக்கு இப்போது நம்ம பேசிக்கொண்டு தரணம் வரைக்கும் தென்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள் அதன் காரணமாக அப்போ எதிர்கட்சிக்கு போட வேண்டிய ஓட்டுகள் அப்படிங்கிறது எல்லாமே சிதறும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சீமானுக்கோ அண்ணாமலைக்கோ விஜய்க்கோ அப்படின்னு எல்லா பக்கமும் அது போய் வெரைட்டி ஆஃப் சதரும் சதரும்போது திமுகவுக்கு ரொம்ப எளிமையாக வெல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள் எனவே கூட்டணி கணக்குகளை நோக்கி திரு விஜய் நகர்வதற்கு வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் ஸோ கொடிய ஒரு பக்கம் அறிமுகப்படுத்திட்டு இன்னொரு பக்கம் மாநாட்டுக்கான விவரங்களை பற்றி சொல்லுடைய நிர்வாகிகள்கிட்ட பேசவிருக்கிறார் திரு விஜய் மாநாடு எப்படி நம்ம நடத்தி ஆகணும் மாநாட்டில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்னென்ன நாளைக்கு பேச இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க பட் எனிவேஸ் இந்த பெண்களுக்கு எதிரான விவகாரங்களை பற்றி நாளைக்கு பேச வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா ரீசெண்டாக இந்த கல்கட்டாவுடைய ஒரு பெண் மருத்துவரை வந்து எவ்வளவு மோசமாக கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க அந்த விவகாரத்தை விட்டு பேசுவார் ஏன்னா இது வந்து நாடு தழுவிய அளவில் பெண்களுக்கு எதிரான ஒரு போக்கை எல்லாரும் சேர்ந்து முறியடிக்கணும் அப்படிங்கிறதுனால குறிப்பாக திரு விஜய் அவர்களுக்கு பெண் ரசிகர்கள் பட்டாளம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது எல்லோருமே அவரை வந்து ஒரு ஆதர்ச நாயகனாக பார்க்குறாங்க ஒரு நல்ல ஒரு லீடராக அவர் வருவார் எங்களுக்கு ரொம்ப அவரை பிடிக்கும் எங்கள் அண்ணன் மாதிரி அவர் அப்படின்னு பல ரசிகர்கள் எங்கிருந்து எங்கள் தலைவருக்கு இருக்கிறாங்க ஸோ அதை பற்றி அவர் பேசுவார் அப்படின்னு சொல்கிறாங்க தாவேக்கா நிர்வாகிகள் மாநாடு தொடர்பாக பேசும்போது மாநாட்டில் கொள்கைகளை பற்றியும் கோட்பாடுகளை பற்றியும் மிக முக்கியமான விஷயங்களை வெளிப்படையாக போகிறார் அந்த மாநாட்டு உரை அப்படிங்கிறது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உரையாக இருக்கப் போகிறது நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க எங்களுடைய தலைவருக்கு மிக தெளிவான அரசியல் பார்வை இருக்கிறது அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடையும் மிக தீவிரமான கட்சி உணர்வோடையும் அந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் இருந்துக்கிட்டு இருக்காங்க அவர்கள் சொன்ன செய்தியைத்தான் நான் அப்படியே வந்து இங்கே சொல்லியிருக்கிறேன் எனவே தாவேக்காவனுடைய தனி கொடி மாநாடு கூட்டணி இருக்கிறதா கூட்டணி இல்லையா அப்படிங்கிற மாதிரினா பல கேள்விகளுக்கு இன்னும் சில நாட்கள் விடையே கிடச்சிரும் ஆனால் இன்றைக்கி நம்ம பேசியிருக்கிறது தான் பெரும்பாலும் நட பெரும்பாலும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் அறிந்தவர்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் மற்றும் ஒரு தலைப்பில் மற்றும் தலையங்கத்தில் இந்த விஷயங்களை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது கம்சக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மற்றும் ஒரு நிகழ் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்